65 செய்திகள். வேலூர் ஆற்காடு சாலை சாராய சாலையாக மாறும் அவலம். அடுக்கடுக்காக 4 மதுக்கடைகள், தொடர்ந்து நடக்கும் விபத்துக்கள். பலமுறை புகார் அளித்தும் மாற்றப்படாத மதுக்கடைகள். மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பாரா தமிழக முதல்வர்? இன்றைக்கு வேலூர் மாநகராட்சியினுடைய 28வது வார்டு ஆற்காடு ரோடு என்ற இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களோடு கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். வேலூர் என்றாலே வேலூர் கோட்டையில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான இடம். அதே மாதிரி இன்னொன்று, வேலூர் என்றாவே சிஎம்சி மருத்துவமனை என்பது இது எல்லோருக்கும் தெரிகிற ஒரு இடம். ஆனால் சமீப காலமாக திமுகவுடைய ஆட்சியில் நம்ம பெருமைப்படக்கூடிய அளவிற்கு வேலூர் என்றாலே ஒரே ஒரு ரோடில் 4 சாராய கடைகள், டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய டாஸ்மாக் ஹப் இருக்கிற ஒரு இடமா இன்றைக்கு மாறிப்போயிருக்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த மாநகராட்சியுடைய 28வது வார்டு ஆற்காடு ரோடில் உங்களுக்கு 4 டாஸ்மாக்கை பக்கத்து பக்கத்தில் காட்ட போகிறோம். அப்போ தமிழக மக்களை எந்த அளவிற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாரு அப்படின்றத நாம் இப்போ பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே குடிமக்கள் எல்லாம் அதாவது சாராயம் குடிக்கிறார்கள்னு சொல்லக்கூடாது, அவர்களை வந்து சாராய மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும்னு நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் மது பிரியர்கள் எல்லாம் அங்கே சாராயம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு சாராய கடை, இதை நீங்கள் பாருங்கள். இது பெரிய அளவிற்கு இங்கே விற்பனை ஆகக்கூடிய இடம். வேலூர் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய கிடையாதுங்க, ஏழை மக்கள், பீடி சுருட்டுற தொழிலாளர்கள், தோல் தொழிற்சாலர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த பகுதியில முதல் சாராய கடை டாஸ்மாக் இப்ப பார்த்திருக்கிறோம். அப்படியே வாங்க, இதே ரோடுல அடுத்தடுத்து இருக்கிறத நாம பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம வரதுமே அனுமதி இல்லாத பார் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறது. இது ஆவணமா நம்ம எடுத்துருவோம் அப்படின்ட்டு. மொத்தமே வந்து இந்த ஒரு 200 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இப்ப நாம பார்த்தோம் முதல் சாராய கடை டாஸ்மாக், அதே ரோட்ல ஒரு 15 அடி தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹப், சாராய ஹப் இங்க இருக்கிறத பாக்குறோம். நீங்க இப்ப நேரடியா பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த 2வது சாராய கடையை இப்ப நம்ம பார்க்க போறோம், டாஸ்மாக் கடையை. அந்த சாராயம் விற்கக்கூடிய இடத்துல எல்லா மக்களுமே எப்படி வாங்கி குடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏழை பாலைகள், அன்றாடம் காட்சிக இந்த மாதிரி குடிச்சா என்ன நடக்கும்ன்றது ஒரு சூழல். இங்க பாருங்க, இந்த பாருங்க, இது வந்து இதே ரோட்ல இருக்கிற 2வது சாராய கடை. இந்த 2வது சாராய கடையை நீங்க பாக்குறீங்க. இந்த சாராய விற்பனைக்காகவே பாருங்கன்னா இவ்வளவு அது முன் தயாரிப்புகள். இது ஒரு பரபரப்பா இயங்குற ஒரு சாலை. இங்க இந்த மதுவை குடிக்கிறதுனால, சாராயத்தை குடிக்கிறதுனால நேரடியா ரோட்டுக்கு போகும்போது தொடர்ந்து இங்க ஆக்சிடென்ட் ஆகுது. மக்களின் உயிரை பற்றி கவலை கொள்ளாத இந்த திமுக ஆட்சியில எவ்வளவுதான் இங்க மனுக்கள் கொடுத்து இந்த மெயின் ரோட்ல இருக்கிற சாராய கடை எடுத்து வேற எங்காவது ஒதுக்குப்புறமா வைங்க, குடிச்சிட்டு ஏதாவது தடுமாறக்கூடிய மக்கள் உயிரிழப்பு இல்லாம அவர்கள் தப்பிப்பார்கள்னு இந்த ஆட்சியாளர் இடத்திலையும் காவல்துறை இடத்திலையும் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இடத்துல சொன்னாலும் கூட எந்தவித நடவடிக்கையுமே இல்லை. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இங்க குடிக்கிற எல்லோருக்குமாக பார்னு நிறைய பின்னால வச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்ததுனால லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்தவித அனுமதியும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த பார்னு சொல்லிட்டு அது நடத்தக்கூடிய விதமோ அங்க வந்து இங்க கடையே மூடினாலும் அந்த பார்ல நிறைய சாராயம் விற்பனை, டாஸ்மாக் விற்பனைய ஒரு பார்ட் டைம் அங்க நடக்கிற ஒரு கொடுமையும் நடக்குது. இங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்து மிகப்பெரிய அளவிற்கு பெண்கள் இங்க திரண்டு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் பெண்களின் மீதும் லத்தி சார்ஜ் பண்ற காவல்துறை இங்க பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளாம தொடர்ந்து இந்த சாராய கடையை வைக்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம அடுத்த கடை சாராய கடையை நோக்கி போவோம். பாருங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல வேற எங்குமே இல்லாத ஒரு பெரிய சாதனை இன்றைக்கு இந்த வேலூர் மாநகராட்சியில நடக்கிறத பாக்குறோம்.
இது பாருங்க, இது மூணாவது டாஸ்மாக் சாராய கடை. இது மூணாவது சாராய கடை நீங்க பாக்குறீங்க. இதுவுமே இதே பிரச்சனை தான், இங்குமே இதே குடும்பம் தான் நடக்குது. இதுல பெரிய குடும்பம்னா அதை காட்டுங்க. இந்த மாதிரி சாராயத்தை குடிச்சிட்டு இப்படி பாட்டில இங்கேயே வச்சுட்டு போறதுனால இங்க இருக்கக்கூடிய சமூக விரோத சக்திகள் ரோட்ல போட்டு அதை உடைக்கிறதும், வரக்கூடிய பெண்களை வந்து தவறா பயன்படுத்துறதும், இங்க சாலை விபத்துக்கள் ஏற்படுத்துவதற்கும் எல்லாத்திற்கும் காரணமா இருக்கிற இப்படி அடுக்கடுக்க ஒரே ரோட்ல இருக்கிற நான்கு மதுக்கடைகள் சாராய கடைகளை ஏன் இந்த திமுக ஆட்சி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? மக்களை பற்றிய அக்கறை இல்லையா, அல்லது மகளிரை பற்றிய அக்கறை இல்லையா, அல்ல இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இன்னும் குடித்து வேகமா சாகணும்? ஏன்னா இது நல்ல சாராயம், யாரும் தெரியாம குடிச்சா அதுக்கு பேர் கள்ள சாராயம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு குடிக்கிறதுனால இந்த நல்ல சாராயத்தை குடிச்சு இந்த மக்கள் வந்து தங்களுடைய உடலையும் அழித்து கொண்டு பொருளாதாரத்தையும் அழித்து கொண்டு மக்களுடைய வாழ்வியல் நாசமாக காரணமா இருக்கிற திமுகவுடைய இந்த ஆட்சியை நாங்கள் கடுமையா கண்டிக்கிறோம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி பக்கத்து பக்கத்துல சாராய கடைகளை திறந்து அது ஒரு சாராய ஹப்பா உற்பத்தி பண்ணி டாஸ்மாக் ஹப்பாக இருக்கும் என்றால் அப்ப மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது என்ன ஆகும் என்பதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. அதனால் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம், தொடர்ந்து இப்படி இருக்கிற மது கடைகளை எடுத்து குறைந்தபட்சம் தூரமாக இது போன்று சாலையில் எந்த போக்குவரத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவிற்கு, பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு மதுக்கடைகளை நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள். இந்த மக்களுக்கும் பிரச்சனை இருக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போராட்டத்தில் இயங்கும். நாங்கள் எல்லோரும் தெளிவாக சொல்றோம், இது மக்களுக்கான போராட்டமாக இருக்கும், தமிழகத்தை மீட்கக்கூடிய போராட்டமாக இருக்கும். வேலூர் என்பது ஒரு ஆன்மீக பூமி, அதை சாராய பூமியாக மாற்றினால் ஒரு காலத்தையும் நாங்கள் விட மாட்டோம் என்பதை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு திரும்பவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து போராட தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த தொடர்ந்து இருக்கிற சாராய மது கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். இங்க சிஎம்சிக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் மருத்துவமனை, நோயாளிகளை உயிரை காப்பாற்ற, இன்னொரு பக்கம் உயிரை எடுப்பதற்கு தொடர்ந்து பக்கத்துல சாராய கடை, வெளிமாநிலத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இதுதான் அதிகமா மக்கள் புலங்குற இடம். எத்தனை பேர் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க? ஒரு நாளைக்கு தொடர்ந்து விபத்து நடக்குது, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நடக்குது. அப்பொழுதுமே காவல்துறை கண்டுக்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க சம்பந்தப்பட்ட புகார் காவல் நிலையத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, காவல்துறை கொடுத்து கண்மூடித்தான் இருக்கிறாங்க. அரசே சாராய கடை நடத்துறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. குறைந்தபட்சம் இந்த சாராய கடையை அகற்றணும்னு நீங்க சொல்லி நடவடிக்கை எடுக்காம இருக்கு. திமுக கவுன்சிலர் இங்க இருக்கிறாரு, அவங்களே கொடுத்துருக்காங்க. அவருமே முன்னெடுப்பு எடுத்து கூட இங்க நடவடிக்கை இல்லை. இந்த பார்ல நடத்துறாங்களே, இது பர்மிஷன் இல்லாம அது பாட்டு நடத்துறது, கடைய மூணு பிறகும் பார்ல வந்து இந்த சாராய விற்பனை நடக்கும். 24 hours சாராய விற்பனை வேலூர்ல. திமுக ஆட்சியினுடைய சாதனை இதை சொல்லலாமா? அப்போ எங்க ஏரியால மட்டும் 8 wine shop இப்ப வந்து 6 இருக்கு. இது கொடுமை. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல பாக்குறேன், இந்த அளவிற்கு ஒரே ரோட்ல பக்கத்து பக்கத்துல 4 டாஸ்மாக் சாராய கடைன்றது இது வேலூர் மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு பெரிய முன்னுதாரணமா இது இருக்கும் போல இருக்கு. நம்ம இதை மாற்றி காட்டுவோம். இப்ப இந்த வீடியோவை இந்த செய்திகளை தமிழக முதல்வர் பார்ப்பாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்ப்பாங்க, நிச்சயமா இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஒருவேளை நடவடிக்கை மண்டை பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க, அப்படி கொடுத்து 50 போட்டு நடவடிக்கை எடுக்கல. சரி, இப்ப வேற வழி இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கொடுப்போம், ஒரு 15-20 நாட்கள் கொடுப்போம். ஏதாவது மாற்று ஏற்பாடு டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் செய்யுதான்னு, அப்படி இல்லைன்னா இங்க உள்ள பெண்களை தாய்மார்களை ஒன்று திரட்டி இதே இடத்துல நம்ம சாலை மறியல் போராட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்யும். சரிங்களா? உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றிங்க. நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.